ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை சுற்றி ஈ போகுது, எறும்பு போகுது, கொசு போகுது, இதெல்லாம் யாருப்பா கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டால் காட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். ஆனால் நம்ம டெய்லி அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணிகிட்ருக்க இந்த சேஃப்டி பின் யார் கண்டுபிடிச்சான்னு கேட்டால் யாராவது சொல்லுவீங்களா? 3வது நூற்றாண்டில் வந்து நிற்கிற இந்த பொருளோட ஷேப் மாறலை, மாடல் மாறலை, யூசேஜ் மாறலை, ஆனால் கூட இது இன்னும் நம்ம வாழ்க்கையில் யூஸ் ஆகிட்ருக்கு. இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். 1796 அமெரிக்காவில் பிறந்த ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் நம்மளோட ஹீரோ வால்டர் ஹண்ட். என்னோடய சேனலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் இந்த பேரை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னோடய தையல் மிஷின் டாப்பிக்கில் இவரோட பேர் வந்திருக்கு. ஏன்னா இவரும் வந்து தையல் மிஷின் மாடல் கண்டுபிடிச்சதில் ஒரு ஆள். விவசாய குடும்பத்தில் பிறந்த வால்டர் ஹண்ட்டுக்கு மெக்கானிக்கல் ஃபீல்டில் ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்தனால அங்கே இருக்க விவசாயிகளுக்கு சின்ன சின்ன மிஷின்ஸ் கண்டுபிடிச்சி கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அதோட நிறுத்தாமல் 1826 நியூயார்க்குக்கு போய் மெக்கானிக்காகவே மாறிட்டார். 1834 ஒரு ப்ராப்பரான தையல் மிஷின் இவர் கண்டுபிடிச்சி இருந்தால் கூட அதை நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் பண்ணிடும் அப்படின்றனால அதுக்கு காப்புரிமை வாங்காமல் இவர் விட்டுட்டார். $15 கடனுக்காக என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும்போது தான் திடீர்னு அவருக்கு ஒரு ஐடியா வருது. 1849 சேஃப்டி பின் கண்டுபிடிக்கிறாரு. அது இந்த அளவுக்கு டெவலப் ஆகும் அப்படின்னு தெரியாமையே அதை $400 வேறு இடத்த விற்றுறாரு. நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளும் யார் தான் கண்டுபிடிச்சான் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு ஒரு டாபிக் வருது. சரி, ஊக்கு தானே, இவரை பற்றி பேசிடலாம் அப்படின்னு பார்க்க போகும்போது தான் இவர் கண்டுபிடிச்சது ஊக்கு மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. இவர் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபவுண்டெயின் பென் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பேனாவில் பின்னாடி இழுத்து திருப்பி ரீஃபில்லிங் பண்ணி அதை திருப்பி நம்ம எழுதுவோம் பார்த்தீங்களா, அதுதான் ஃபவுண்டெயின் பென். அதை கண்டுபிடிச்சவர் இவர் தான். அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ் ஸ்பின்னர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாக்ஸுன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஆலி விதை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த விதைகளை வந்து நம்ம பருத்தி நெய்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே நெய்து சணல் கயிறு மாதிரி தேய்ச்சி அந்த காலத்தில் ஆடை செய்யலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஆடை இப்போ கூட வருது, அதுக்கு பேர் தான் லைன் அண்ட் காட்டன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, தையல் மிஷின், சேஃப்டி பின், நிலக்கரி அடுப்பு, கத்தி ஷார்ப் பண்ணுற மிஷின், ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன், தெரு கூட்டுற மிஷின், ஐஸ் கிளீன் பண்ணுற மிஷின், இதோட முடியலங்க ஸ்ட்ரீட் கார்ட் பெல் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம் லாஸ்ட்டாக கன் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த கன்னோட பேர் வின்செஸ்டர் ரிப்பீட்டிங் ரீஃபைல் கன் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா, இதே மாதிரி அவர் கண்டுபிடிச்ச ப்ராடக்ட் கண்டுபிடிச்சது மட்டும்தான் இவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியும். இவருக்கு எவ்வளோலாம் கண்டுபிடிச்சிருக்காருன்னு அவருக்கே தெரியாது. அந்தளவுக்கு பெரிய ஒரு சயின்டிஸ்ட் இவர். இவ்வளோ ப்ராடக்ட் நம்மளுக்கு கொடுத்து மனுஷனுக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ண வால்டர் ஹண்ட் 1856 இறந்து போகிறாரு. நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்க எல்லா பொருளோட பின்னாடியும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.